அன்பானவர்களே, ஒரு விசை கூட சமாதான வேளை நிகழ்ச்சியிலே உங்களோடு பேசும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. மட்டுமாய் உங்களை நடத்தி கொண்டு வந்தார், இனியும் நடத்துவார். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னுமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். எங்களுடைய விலாசம் ரெவரன் டாக்டர் சாமுவேல் சுதாகர், ஃப்ளாட் எண் S1 167 பராக்கா மெயின் ரோடு, ஐஸ்வர்யா அருள் அப்பார்ட்மெண்ட்ஸ், நம்மாழ்வார்பேட்டை, கெல்லிஸ், சென்னை 600012. இதில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக 24 மணி நேரம் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும்படியாக ஜெப வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய டெலிஃபோன் எண்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். 044-233-3 2-6-4-0-2-2-2. மாத்திரமல்ல, அலைபேசி எண்ணை எழுதி வைத்து கொள்ளுங்கள். 9-8-4-1-7-2-8-3-7-7. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகின்றோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உங்களுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வைக்க நான் விரும்புகின்றேன். லூக்கா 22:42. லூக்கா 22:42. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அன்பானவர்களே, செய்திக்கு முன்பாக உங்களுக்கு வேதாகம புஸ்தகம் உங்களுக்கு வேண்டுமென்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் வெகுமதியாக ஒரு புதிய வேதாகமத்தை அனுப்பி வைப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள சுவாமி, நாங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து அருளும். இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா மரணக்கட்டுகள் இருந்து விடுதலை செய்யுங்க. அற்புதங்களை செய்யுங்க. அடையாளங்களை காண்பித்தருளும். நீரே மெய்யான கிறிஸ்து என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தருளும். எங்களுடைய இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்கள் நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு செழிப்புல நாடாக எங்கள் நாடு மாறுவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நீங்கள் உங்களுடைய ஜெப நேரத்திலே லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22:39 முதற்கொண்டு 44 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்த நேரத்துக்கான தலைப்பை நான் இப்படியாக கொடுக்க விரும்புகின்றேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அல்லது கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அனிதா என்ற ஒரு வாலிப மகள் இருந்தாள். கல்லூரி 2 ஆண்டிலே படித்து கொண்டிருந்தாள். தன்னுடைய விடுமுறை பொழுது தன் அம்மாவை நோக்கி, அம்மா, நான் தேர்வை நன்றாக எழுத கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார், கண்டிப்பாக முதல் வகுப்பு கிடைக்கும் என்று அவள் தன் தாயிடம் சொன்னாள். தாயார் அவர்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த விடுமுறையை நீ வீணாக்க கூடாது என்றும் எச்சரித்தார்கள். அடுத்த நாளிலிருந்தே அம்மா அவளுக்கு சமையல் முழுவதையும் எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தார்கள். படிப்படியாக அவளும் சமையல் செய்ய கற்றுக்கொண்டாள். அந்த விடுமுறையிலே அநேக நாள் சமையல் செய்து தன்னுடைய அப்பாவிடமிருந்தும் தம்பியிடமிருந்தும் நல்ல பெயரை எடுத்து கொண்டாள். போகட்டும். ஒரு நாள் மாலை நேரம் வந்தது. அம்மா அனிதாவை அருகே அழைத்தார்கள். இனி இந்த விடுமுறை முழுவதும் தேவனுக்கு அடுத்த காரியங்களையும் சேர்த்து நீ கவனிக்க வேண்டும். முதலாவதாக உன்னை முழுவதுமாக ஏசப்பாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவளிடம் சொன்னார்கள். இயேசுவின் சித்தம் என்றால் என்ன அம்மா என்று ஒரு சிறு குழந்தையைப் போல அனிதா கேட்டாள். அதற்கு அம்மா சொன்னார்கள், நமது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபித்தார் தெரியுமா? லூக்கா 22:39 முதற்கொண்டு வாசித்து பார்க்கையிலே, ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடுவது என்று இயேசுவானவர் தேவனுடைய சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த வசனத்தை பார் மகளே என்று சொன்னார்கள். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று அம்மா சுட்டி காண்பித்தார்கள். அனிதா, நீ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க தீர்மானிக்கும்போது இயேசு உனக்கு தேவையான பலத்தை கொடுக்கிறார். இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அவர் நமக்கு வெளிப்படுத்தும்படி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் வேத வசனங்களின் மூலம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கிற நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய திருவல சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று அம்மா சொன்னார்கள். 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்ற வாக்கு தத்தத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அம்மா சொன்னார்கள். இது கேட்டவுடனே அன்றிலிருந்து அனிதா ஜெபிக்க ஆரம்பித்தால், ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கப்பா. இன்று முதற்கொண்டு என்னையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் எதிர்காலம் உமக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம், என் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, நம்முடைய சித்தம் அல்ல இயேசுவின் சித்தம் எதுவோ, இயேசு சாமி உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி நாம் செய்கிற பொழுது இயேசு சுவாமி நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய பலவீனங்களை அப்படப்படுத்துவார். நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல, தேவ விருப்பம், தேவ சித்தம். இன்றும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு செல்ல பிள்ளைகளே, கர்த்துடி சித்தம் எதுவோ அதன்படியே செய்யுங்கள். அந்த சித்தத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5-10 நீங்கள் வாசித்தால் ஒழிய கர்த்துடி சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் அவர் தம்முடைய திருவள சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். இன்று கூட நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் வாசிப்பேன், தியானிப்பேன், ஜெபிப்பேன் என்று நம்மை நாமே அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்திலே அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளும்.